அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பகுதி 49 பார்க்கொள்ளும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அடுத்த வீடு 50 மைல் எனும் பயணக்கட்டுரை எழுதியவர் யார்? தி ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் எனும் பயணக்கட்டுரை எழுதியவர் யார்? தி ஜானகிராமன். இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசை கருவிகளில் ஒன்றுதான் நாகசுரம். நாகசுரம் கருவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது? 600 ஆண்டுகளுக்கு முன்புதான். சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13வது நூற்றாண்டில். சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13வது நூற்றாண்டில். நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? ஆச்சா மரம். பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி என்பது நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. பதிமூணாம் நூற்றாண்டு வரை நாகசுர கருவி எந்த பதிவுகளிலும் குறிப்பிடப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோயிலில் சிற்பங்களிலும் நாகசுர கருவி காணப்படவில்லை. எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு, உயிரீறு கலை குட்டல் அழகு, மெய்யீறு மண் குட்டல் குடம், உயிர் முதல் வாழை குட்டல் இலை, மெய் முதல் வாழை குட்டல் மரம். இதுதான் வந்து உயிரீறு. அப்போ உயிரீறுனா நிலைமொழியின் இறுதி எழுத்தை வச்சு உயிரீறு பிரிப்பாங்க. அதே போல் மெய்யீறுனா நிலைமொழியின் இறுதி எழுத்தை வச்சு மெய்யீறுன்னு சொல்கிறாங்க. உயிர் முதல்னா வருமொழியின் முதல் எழுத்தை வைத்து உயிர் முதல் என்றும், மெய் முதல் என்பது வருமொழியின் முதல் எழுத்தை வைத்து மெய் முதல் என்றும் பிரிக்கலாம். புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4 பிரிக்கலாம். புணர்ச்சியை பார்த்தீங்கன்னா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில் 4 பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு, உயிர்மின் உயிர், உயிர்முன் உயிர்னா உயிர்முன் உயிர், மணி குட்டல், இதில் நீ என்பது உயிர்முன் உயிரில் எப்படி வந்திருக்குன்னா இன்னு குட்டல் ஈ, இது உயிர். அதே போல் முன்னே வந்தது மணி என்றது வந்திருக்கும். அப்போ உயிர்முன் உயிர். அடுத்து உயிர்முன் மெய், உயிர்முன் மெய் வந்து பார்த்தீங்கன்னா பனி குட்டல் காற்று, பனி காற்று. மெய்முன் உயிர், மெய்முன்னா முதல் எழுத்து வந்து இல்லாதிருக்கும், மெய்முன் இரண்டாவது உயிர் வந்திருக்கும். அப்போ மெய்முன் உயிர் என்பது ஆள் குட்டல் இலை, ஆள் இல்லை. மெய்முன் மெய் மரம், இதில் மரம் என் இம் என்பது மெய்முன்னு, மெய் வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா இக் ப்ளஸ் இ கீ ஆகிருக்கும். அப்போது இது மரக்கிளையானது. உயிர்முன் உயிர்னா மணி, நீ என்பது இன் குட்டல் இ நீயாமா இருக்கு, அப்போது இது உயிர். இங்கே வந்து அடி என்பது ஆ வந்து எதில் வந்திருக்குன்னா உயிரில் தொடங்கியிருக்கு. அப்போ மணியடி, உயிர்மின் உயிர். உயிர்முன் மெய் பனி, இங்கே வந்து நீ இன் குட்டல் நீ வந்திருக்கும், இங்கே ப்ளஸ் காற்று வந்து பனி காற்று, உயிர்முன் மெய்யாக இருக்கும். அடுத்து மெய்முன் உயிர் ஆள் குட்டல் இலை, ஆள் இலை. அடுத்து மெய்முன் மெய்ன்றது மரம் கூட்டல் கிளை, மரக்கிளைன்னு பிரிதிக்கலாம். அப்போ புணர்ச்சியை நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4 பிரிக்கலாம். இதில் மேலே பார்த்தது உயிர் முதல் மெய் உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்து, அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்தை உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை உயிர் முதல் மெய் முதல்னு பிரிக்கலாம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு, வாழை குட்டல் மரம், வாழை மரம். செடி குட்டல் கொடி, செடி கொடி. மண் குட்டல் மலை, மண்மலை. இயல்பாக எந்த மாற்றங்கள் என்று வருவது அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம்னா புதிய வார்த்தை ஒரு வார்த்தை சேர்ந்தால் அது தோன்றல் விகாரம். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு, அப்போ தோன்றுது. திரிதல் விகாரம் பல் கூட்டல் பசை, இங்கே இல் என்பது இன்னொன்று இர்ரா மாறுது. அப்போ ஒரு எழுத்து இருக்கிறது அது என்னவா மாறுனா இன்னொரு எழுத்தாக மாறுறதை வந்து திரிதல் விகாரம்னு சொல்லுவாங்க. கெடுதல் விகாரம் புறம் குட்டல் 400, புறநானூறு, அங்கே இருக்கிறது இல்லாமல் போயிடும், அதுதான் கெடுதல் விகாரம்.
அப்போ விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். தோன்றல் விகாரம், தெரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். அடுத்து உடம்படுமைனா என்ன? உடம்படுமை என்பது உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். உயிரை ஈராகனா கடைசியாக உடைய உயிரெழுத்த கடைசியாக உடைய சொற்களின் முன்னே உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். அதை தான் உடம்படுமைன்னு சொல்லுவாங்க. நிலைமொழியின் ஈற்றில் இஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். நிலைமொழியின் ஈற்றில் இஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவது உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் எகரம் உடம்படுமையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மணி கூட்டல் அழகு. மணி கூட்டல் அழகு என்பது நீ என்பது இன் கூட்டல் இ. இங்கே நீ வந்து எப்படி பிரிச்சுன்னு இருக்காங்கன்னா இன் கூட்டல் இ வந்து நீயாக போயிருக்கும். அப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈயாகவும் வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்து நிலைமொழியின் ஈற்றில் வந்து உயிர் எழுத்தாகவும் வருமொழியின் முதல் எழுத்திலும் 12 உயிர் எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் வரும்போது அந்த இடத்துல வந்து இணைப்பதற்காக எகர உடம்படுமை வரும் அப்படின்னு சொல்லிருக்கூடியதா இதுதான் உடம்படுமைன்னு சொல்லுவாங்க. அதே போல் தீ கூட்டல் எரி. இது வந்து தீ எரி என பிரியும். ஓடை கூட்டல் ஓரம், ஓடை ஓரம். இஇஐ தவிர பிற உயிரெழுத்து நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்களில் வகரமை எழுத்து தோன்றும். அதாவது இந்த இஇஐ இது தவிர நிலைமொழியில் கடைசி எழுத்தாக வராமல் பிற உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கே வகரமை தோன்றும். எடுத்துக்காட்டு பல கூட்டல் உயிர், பல கூட்டல் உயிர், பல உயிர். பா கூட்டலினம், பாவினம். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து, நிலைமொழியின் ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்த புணர்களில் எகரமோ வகரமோ தோன்றும். ஃபார் எக்ஸாம்பிள், சே அதை பிரிக்கும் போது ஏ என்பது உயிரெழுத்தில் நிலைமொழியின் ஈராக ஏகாரம் வருகிறது. வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களும் உடைய சொற்கள் வந்தால் அங்கே எகரமோ வகரமோ வரும். அப்போ சே கூட்டல் அடி சேயடின்னு பிரியலாம். சே கூட்டல் இவ் கூட்டல் அடி சேவடி என பிரியலாம். தே கூட்டல் ஆரம் தேவாரம் என பிரியலாம். இவனே கூட்டல் அவன், இவனே அவன் எனவும் பிரியலாம். அப்போது நிலைமொழி ஈராக ஏகாரம் எழுத்து, ஏகார எழுத்து சே. அப்போ இங்கே ஏ என்ற ஓசையில் ஏகார எழுத்து வருகிறது. வருமொழியில் உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதில் என்ன வரும்னா எகரமோ வரலாம் அல்லது வகரமோ தோன்றும். இதுதான் உடம்படுமையில் கூடிய மிக்க முக்கியமான விதிகள். அடுத்து குற்றியல் உகர புணர்ச்சி. நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால், நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உகரம் கெடும். வருமொழியில் உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும். ஃபார் எக்ஸாம்பிள், வட்டி கூட்டல் ஆடினான். இதில் வட்டி என்பது இட்டு கூட்டல் ஊ என பிரிக்கலாம். ஆடினான் அப்போது இந்த ஊ வந்து என்ன பாங்கும் குற்றியலுகரம். நிலைமொழியாக ஒரு குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உகரம் கெடும். அப்போ உகரம் கெட்டு வட்டட் கூட்டல் ஆடினான். பிறகு இட்டு கூட்டலா என்ன ஆகுனா வட்ட ஆடினான் என பிரியும். இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரத்துக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். எடுத்துக்காட்டு உறவு கூட்டல் அழகு. உறவு ஊ எப்படி பிரிக்கணும்னா இவ் கூட்டல் ஊ பிரியும். இதில் உடல்மேல் உயிர் வந்து உயிர் வரின் உக்குரல் வயிட்டு முடி வந்து குற்றியலுகிற ஊ வந்து கெட்டுட்டு உறவு கூட்டல் அழகு, பிறகு உறவு அழகு என பிரியும். இஇ ஐவலி எவ்வும், யானை உயிர்வலி வவ்வும், ஏ முனி விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் என்று குறிப்பிடும் இலக்கண நூல் நன்னூல். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மேய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம்தான் குற்றியல் உகரம் எனப்படும். அப்போது குற்றியல் உகரம் என்பது தனிக்குறில் அல்லாமல் சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் உகரம்தான் குற்றியல் உகரம் எனப்படும். குற்றியல் உகரம் ஆறு வகைப்படும். வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் குற்றியல்னா சொற்களில் இடையில் வல்லின எழுத்துக்கள் வரும் கசட தபர. மென்தொடர் குற்றியல் உகரம்னா மெலின எழுத்துக்கள் ங்கன நமன வரும். இடைத்தொடர் குற்றியல்னா இடைநிலத்துக்கள் எரள வளல வரும்.
உயிர் தொடர் குற்றியல்னால் உயிர் எழுத்துக்கள் வரும், முதுகு வரலாறு. ஆயுத தொடர் குற்றியல்னால் அக்கென்ற எழுத்து வந்திருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியல் வரும். நெடில் தொடர் குற்றியல்னால் இரண்டே எழுத்துக்களில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும், ரெண்டாவது குசுட்டு துப்புற வார்த்தையாக இருக்கும், குற்றியல் உகிற வார்த்தையாக இருக்கும் அந்த ஆறு வார்த்தையில். அப்போ இதெல்லாமே குற்றியல் உகரத்தின் வகைகள் ஆறு. அடுத்து புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும், இதை வலிமிகுதல் என்பர். புணர்ச்சியில் ரெண்டு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும், இதை வலிமிகுதல் என்பர். இது போன்றே சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக ஞ ம என்ற நான்கு எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். எகர ஈற்று சொற்கள் முன் மெலினம் மிகும். எடுத்துக்காட்டு மெய்க்கூட்டல் மயக்கம் மெய்மயக்கம், மெய்க்கூட்டல் ஞானம் மெய்ஞானம், செய்க்கூட்டல் நன்றி செய் நன்றி. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெலினம் மிகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யா ரா ழா முன்னர் வந்து மெல்லினம் மிகும். வேய்க்குட்டல் குழல் வேய்குழல், கூர்க்குட்டல் சிறை கூர்ச்சிறை, பால் குட்டல் கிணறு பால் கிணறு. புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். புலி என்னும் சுவைப்பெயர் முன் பார்த்தீங்கன்னா வல்லெழுத்து இல்லாமல் வல்லின எழுத்து இல்லாமல் மெல்லின எழுத்தும் மிகும்னு சொல்லியிருக்காங்க. புலிக்குட்டல் கறி புலிங்கறின்னு சொல்லலாம், புலிக்குட்டல் ஜோறு புளியஞ்சோறுன்னு சொல்லலாம். அடுத்து உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர் பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். மா குட்டல் பழம் மாம்பழம், விளக்குட்டல் காய் விளங்காய். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூக்குட்டல் கொடி பூங்கொடி, பூக்குட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டை. அப்போ பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பொறுத்துக செல்வி கூட்டல் ஆடினால் செல்வி இ, அந்த வி வந்து வி எப்படி பிரினா இ கூட்டல் இ, செல்வின்றது வி எப்படி பிரினா இ கூட்டல் இ. அப்போ செல்வி ஆடினால் இ என்பது உயிருதல் உயிரின்னு சொல்லலாம், ஆடினால் என்பது ஆ என்பது உயிர் முதல் வந்திருக்கு. அடுத்து பாலை கூட்டல் திணை பாலை இல் கூட்டல் ஐ, இல் கூட்டல் ஐ என்பது உயிரிரு. அடுத்து திணை இத்து கூட்டல் தி, இத்து கூட்டல் இ தீயாமா இருக்கும். அப்போது மெய் முதல் வந்திருக்கு. அப்போ பாலை கூட்டல் திணை உயிரிரு கூட்டல் மெய் முதல். கோல் கூட்டல் ஆட்டம்னா இல் என்பது மெய்யீராகவும் ஆட்டம் என்பது ஆ வந்து உயிர் முதலாக வந்துள்ளது. மண் குட்டல் சரிந்தது மண் என்பது இன் என்பது மெய்யீராகவும் சரிந்தது இச்சு குட்டல் ஆசா. அப்போ மெய் முதல் மெய் மெய்யீறு குட்டல் மெய் முதல் வந்துள்ளது. இது அப்படியே மேட்ச் தான் பாலவங்களை கேட்டுருவாங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. அதை நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்தும். நிலைமொழினா முதல்ல வரக்கூடியதான் நிலைமொழி, ரெண்டாவதாக வரக்கூடியது வருமொழின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த கடைசி நிலைமொழியின் இறுதி எழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்தை பார்த்து தான் இதை பிரிக்க முடியும். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திட நிலப்பகுதி முல்லை. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திட நிலப்பகுதி முல்லை. மரவேர் என்பதன் மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுத கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களால் உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களால் உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். புதிய ஆத்திச்சுடி என்னும் நூலை எழுதியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சுடி என்னும் நூலை எழுதந்த பாரதியார். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றிரும்பி. அத்தனை பேரும் மெய்யாயாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள்தான் பேசல் எண்ணே. இந்த பாடலை பாடுந்த யார் பாரதிதாசன். எத்தனை பெரிய வானம் என்னை எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றிரும்பி. அத்தனை பேரும் மெய்யாயாய் அப்படித்தான் மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள்தான் பேசல் எண்ணே. இந்த பாடலை பாடுந்து பாரதிதாசன். கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில், ட்ரெஷரினா கருவோலம், ஆனரரி டாக்டர்னா மதிப்புரு முனைவர், மெலோடினா மெல்லிசை, டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம், காம்பினேஷன்னா புணர்ச்சி. நட்பு காலம் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் என்ற நூலை எழுதியிருந்த கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியிருந்த கிருபானந்த வாரியார். கயா உலகே ஓர் உயிர் என்னும் நூலை எழுதிய ஜேம்ஸ் லவ்லாக், தமிழில் சா சுரேஷ். கயா
உலகே ஓர் உயிர் என்னும் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்லாக், தமிழில் சா சுரேஷ். தமிழர் திணைநில தெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, நடுக்கல் வழிபாடு ஆகியவற்றை தமது வழிபாடுகளாக கொண்டிருந்தனர். தமிழர் பார்த்திங்கன்னா திணைநிலை தெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, நடுக்கல் வழிபாடு ஆகியவற்றை தமது வழிபாடுகளாக கொண்டிருந்தனர். குறிஞ்சி திணை கடவுள் முருகன், முல்லை திணை கடவுள் திருமால், மருதத்திணை கடவுள் இந்திரன், நெய்தல் திணை கடவுள் வருணன், பாலைக்கு கொற்றவை. அப்போ குறிஞ்சினா முருகன், முல்லைனா திருமால், மருதம்னா இந்திரன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. வெற்றியை கொண்டாட வணங்கும் பெண் தெய்வம் தான் கொற்றவை. நல்லமர் கடந்த நானுடைய மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல். அப்போ நல்லமர் கடந்த நானுடைய மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தெரும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்கிறது அகநானூறு 67வது பாடல், அடி வந்து 8-10. தைத்திங்கள் நோன்பு, தை நீராடல், கார்த்திகை திருநாள், திருவாதிரை விழா, பங்குனி உத்திர விழா, இந்திர விழா, வேளன் விரையாட்டு விழா, இளவேனில் விழா போன்ற விழாக்களை பழந்தமிழர் சிறப்பாக கொண்டாடினர் என்பதை குறிக்கும் நூல்கள் அகநானூறு கலித்தொகை பரிபாடல். அதாவது அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விழாக்களை தமிழர்கள் கொண்டாடினார்கள் என்று குறிப்பிடும் நூல்கள் அகநானூறு கலித்தொகை பரிபாடல். அகம் களி பரி ஷாட்டா அகநானூறு கலித்தொகை பரிபாடல். இந்த மூன்று நூல்களை தான் தமிழர்கள் பல்வேறு வகையான திருவிழாக்களை கொண்டாடினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அருமின் சேரும் அகலிரு நாடுகள் மருகு விளக்குருந்து மாலை தூக்கி. அருமின் சேரும் அகலிரு நாடுகள் மருகு விளக்குருத்து மாலை தூக்கினாவே அகநானூறு நூலில் 141வது பாடல் வரி. வெறியறு சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளம் தொல்காப்பியத்தில் புறத்தினை 63வது பாடல் அறி. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியத்தில் புறத்தினையில் 63வது பாடல் வரி. பழங்காலத்தில் ஆடவர் இடையில் ஒரு ஆடையும் மேலே ஒரு துண்டும் அணிந்தனர். மேற்சட்டையை எவ்வாறு அழைப்பர்? கஞ்சுகம் என்று அழைப்பர். மெல்லிய இலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் பாம்பின் சட்டை போலவும் புகையைப் போலவும் பாலாவி போலவும் விளங்கின. துணி தைப்பவரை துண்ணக்காரர்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் பெண்கள் அணிந்த அணிகலன்கள் சிலம்பு, மேகலை, குழை, மோதிரம், கடகம். ஐம்படை தாலி எனும் கழுத்தாணியை அணிந்தவர்கள் சிறுவர்கள். ஐம்படை தாலி எனும் கழுத்தாணியை அணிந்தவர்கள் சிறுவர்கள். புகை விரிந்தன பொங்கு துகில் உடியி என்கிறது புறநானூறு. புகை விரிந்தன பொங்கு துகில் உடியி என்கிறது புறநானூரில் 398வது பாடல் அடிவரி. ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் என்கிறது புறநானூறு பெரும்பானாற்றுப்படை. புகை விரிந்தன பொங்கு துகில் உடியி என்கிறது புறநானூறு 398வது பாடல். அதே ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் என்ற பாடல் ஒரு இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்றுப்படை. ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் என்ற பாடல் ஒரு இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்றுப்படை அடி 469வது பாடல் அடியில் இருக்கு. முல்லை நிலத்தின் ஏறு தழுவுதல் ஆண்மகனின் வீரத்தை புலப்படுவதாக உள்ளது. கிராமப்புறங்களில் கோழி சண்டையும் ஆட்டுக்கிடாய் சண்டையும் நடைபெற்றதை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளன. யானை சண்டை நடைபெறுவது வழக்கத்தில் இருந்துள்ளது பண்டைய காலத்தில். சங்க காலத்தில் பாண்டிய மன்னன் நின்றசிர் நெடுமாறனின் மனைவியான மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். பாண்டிய மன்னன் நின்றசிர் நெடுமாறனின் மனைவியான மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். வீரராகவர் யாருடைய வழித்தோன்றல்னா நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாயகருடைய வழித்தோன்றல். வீரராகவர் யாருடைய வழித்தோன்றல்? நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாயகர். வீரராகவர் துணைவியார் பெயர் மீனாட்சி அம்மையார். வீரராகவர் பெயரில் வீரராகவபுரம் என்றும் மீனாட்சி அம்மையார் பெயரில் மீனாட்சிபுரம் என்ற பெயரில் ஊரும் உள்ளன. பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனாக உள்ளவை சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலைபுரம், வீரபாண்டிய பட்டினம், குலசேகர பட்டினம். அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்னா பொதிகை மலையில் வாழ்ந்தார். திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்த தமிழ் புலவர்கள் சங்க புலவர் மாரக்கோத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுடர் அசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்த தமிழ் புலவர்கள் சங்க புலவர் மாரக்கோத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமர குருபரர்,
திரிகுட ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் அயல்நாட்டு அறிஞர்களான ஜி போப் கால்டுவெல் வீரமா முனிவர் போன்றவரையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்குரிய ஊர் எது திருநெல்வேலி அயல்நாட்டு அறிஞர்களான ஜி போப் கால்டுவேல் வீரமா முனிவரின் போன்றவரையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்குரிய ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது 74 கேள்வி பொருத்துக தன்பொருணை என்று அழைக்கப்படுது தாமிரபரி அக்கசாலைனா பொன் நாணயங்களை உருவாக்கும் இடம் கொற்கைனா முத்துக்குளித்தல் திரிகூடமலைனா குற்றாலம் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் டேஸ் சமஸ்தான நெடுகிலும் ஊரூராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் எட்டயபுரம் சமஸ்தான நெடுகிலும் ஊரூராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர் 75 கேள்வி கோயில் பட்டியிலிருந்து கிழக்கே டேஸ் மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகி எட்டயபுரம் உள்ளது கோயில் பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகி எட்டயபுரம் உள்ளது எட்டயபுரத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த புலவர் கடிகை முத்து புலவர் எட்டயபுரத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த புலவர் கடிகை முத்து புலவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் யார் கடிகை முத்து புலவர் தான் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் யார் கடிகை முத்து புலவர் மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தான் வந்து சீவலப்பேரி என்கிற முக்கூடல் மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே இந்த பாடல் வந்து முக்குடற் பல்லவில் இடம்பெற்றுள்ளது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே முக்குடற் பல்லு விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர்தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த ஊர் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாடா ஊரில் அம்பேத்கருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரின் ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் பீமாராவ் சக்பால் அம்பேத்கர் என்னும் பெயரை தன் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் கவனமாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார் அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு குடிபெயர்ந்தது 1904 அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டுக்கு மும்பைக்கு குடிபெயர்ந்தது 1904 அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார் அம்பேத்கர் எந்த ஆண்டு பள்ளிப்படிப்பு முடித்தார்னா 1907 அப்போ மும்பைக்கு அம்பேத்கருடைய குடும்பம் குடிபெயர்ந்தது 1904 பள்ளிப்படிப்பு முடித்தது 1907 பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து எந்த ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் 1912 மும்பைக்கு குடிபெயர்ந்தது 1904 பள்ளிப்படிப்பை முடித்தது 1907 இளங்கலை பட்டத்தை வந்து பரோடா மன்னர் உதவியில் மும்பை பல்கலைக்கழகத்தில் முடித்த ஆண்டு 1912 அம்பேத்கர் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார் அம்பேத்கர் யாருடைய உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்க சென்றார் பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியோடு அம்பேத்கர் யாருடைய உதவியுடன் உயர்கல்வி கற்க சென்றார்னா பரோடா மன்னர் சாயாஜி ராவ் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் அம்பேத்கர் எந்த ஆண்டு பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அம்பேத்கர் 1915 தான் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை ஒன்றை படைத்தளித்தவர் அம்பேத்கர் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த முதல் நூல் வந்து அம்பேத்கரின் முதல் நூல் எது இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக அம்பேத்கருக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக
அம்பேத்கருக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? கொலம்பியா பல்கலைக்கழகம். 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? லண்டன் சென்றார். 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? லண்டன் சென்றார். இதோட பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினாடுகளை பார்த்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஏபி, போலீஸ் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.